நாகர்கோயில் கோணம் ரேடியோ ஸ்டேஷன் கேந்திரிய வித்யாலயா. இது ரொம்ப ரொம்ப பக்கத்துல ஒரு வீட்டுல இருந்தா பேசிட்டு இருக்கேன். ஸோ திஸ் ஹவுஸ் ஃபார் சேல், கோணம் குருசடி, ஹோலி கிராஸ் காலேஜ், இதெல்லாம் ரொம்ப 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 பக்கத்துல தான் இருக்கு. இது என்னன்னா ஒரு 4 செண்ட் லேண்டு, டிடிசிபி அப்ரூவ்ட் 4 செண்ட் லேண்டு, 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. வீட்டு கீழே ஆக்சுவலா கிரவுண்ட் ஃப்ளோர்லயே ஒரு 2 பெட்ரூம் இருக்கிறது வீட்டோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியில ஒண்ணு. வீட்டோட பட்ஜெட் 88 லேக்ஸ், ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். வாங்க இனி உள்ள போயிட்டு பார்க்கலாம். ஸோ செட்டிக்குளத்துலேருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தான். ராமன்புதூர்லேருந்துலாம் பார்த்தா 3 கிலோமீட்டர். மெயின் ரோட்லேருந்தையும் ரொம்ப ரொம்ப பக்கம் தான். ஸோ ரொம்ப கொஞ்சம் அவுட்டராக இருக்கக்கூடாது, ஆக்சஸாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது எண்டில் இருக்குது. வாங்க அந்த ஸ்ட்ரீட்டையுமே காமிச்சிடுறேன். ஸ்ட்ரீட்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான நல்ல ஒரு ஆம்பியன்ஸான நல்ல ஒரு என்வைரான்மெண்ட்டில் இருக்கிற ஒரு வீடு ஏரியாவில் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல நெய்பர்ஹுட், வெரி வெரி குட் நெய்பர்ஹுட், ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கிடைக்குது. 4 செண்ட் லேண்டுங்கிறதுனால தாராளமாக எவ்வளோ பெரிய ஒரு காரையே விடலாம். கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி விட்டா அங்கே ஒட்டி விட்டுட்டு இந்த பக்கமாக ஒரு ஒட்டி விடும்போது 2 காரை கூட கண்டிப்பாக உங்களால் பார்க் பண்ண முடியும். அண்ட் இது ஒரு எண்டு பிளாட்டுங்கிறதுனால வெளியே கார் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு கார் வெளியே விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வீட்டுக்காரங்களும் விட்டாங்க, நீங்களும் ஒரு கார் தாராளமாக விட முடியும். ஸோ பைக்ஸ் எல்லாம் தாராளமாக இந்த இடத்துலையும் பார்க் பண்ணிக்கலாம். வீட்டை சுற்றி செட் பேக் தாராளமாக சுற்றி வரலாம். அவ்வளோ சூப்பராக செட்பேக், 4 செண்டுங்கிறனால நல்ல செட்பேக் இருக்குது பாருங்க. சும்மா இப்படி ஜாலியாக எவ்வளோ சுற்றி வரலாம். வீட்டுக்கு பின்னாலே நிறைய இடம் கிடக்கு. அதெல்லாம் வீட்டோட மிகப்பெரிய அட்வான்டேஜஸில் ஒன்று. இனி உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நல்ல குவாலிட்டியாக கட்டப்பட்ட ஒரு வீடு தான். குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை. 88 லேக்ஸுக்கு நல்ல ஒர்த் தான் எனக்கு கேட்டால் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது இருக்கக்கூடிய லேஅவுட் பேர் கோல்டன் சிட்டி. இந்த கோல்டன் சிட்டியில் லேண்டு கிட்டத்தட்ட செண்டுக்கு 15 லட்சம் ரூபா போகுது. நீங்கள் 15 கணக்கு பண்ணா ஒரு 14-13 கணக்கு போடுங்களேன், லேண்டுக்கே 55 ரூபாய்க்கு மேலே வரும். இனி வீட்டுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்த்து தான். ஹால் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு, ஸ்டேர்கேஸ் இந்த ஏரியாவில் போகுது. ஸோ இதை வந்து டைனிங் ஏரியாவாக யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. டிவி யூனிட் பண்ணலை, ஆனால் டிவி வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ டவுன்லேருந்து ரொம்ப ஆக்சஸாக பக்கமாக பார்க்கணுங்கிறவங்களுக்கு தான் ரொம்ப நல்ல சாய்ஸ் இது. ஏன்னா இன்டீரியர் ரேக்ஸ் கொஞ்சம் ஒர்க்ஸ் நீ அப்கிரேட் பண்ணுறது கொஞ்சம் நீ அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கீழே உள்ள நான் சொன்ன ஒரு பெட்ரூம். இதில் கபோர்டு எதுவுமே வராது, சிம்பிளாக இருக்கும். இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் மட்டும் வந்துடும். ஸோ எல்டர்லி பீப்புள் யாராச்சும் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கபோர்டுக்கு வந்து ஒரு டேமரோ எதுலையாச்சும் ஒரு திங்ஸ் நீங்கள் தான் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் மாஸ்டர் பெட்ரூமில் வந்து உங்களுக்கு கிளியராகவே ஒர்க் எல்லாமே வந்துடுது, கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்துடுது. மாஸ்டர் பெட்ரூம் ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு மாஸ்டர் பெட்ரூம், சிம்பிளான கபோர்டு ஒர்க்லாம் ரொம்ப தரமாகவே வந்திருக்கு, ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க பாருங்க. மாஸ்டர் பெட்ரூம் சூப்பராகவே இருக்குது. இனி இதுவும் அட்டாச்டு பாத்ரூம் வர ரொம்பவே நல்லா இருக்குது. பாத்ரூமில் நார்மல் நல்ல கொஞ்சம் குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. டைனிங் இந்த ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க, இன்வெர்டர் கீழே வந்துடும். ஸோ டைனிங் இந்த ஏரியா, இதில் டைனிங் தாராளமாக போட்டு ஒரு 4 பேர் உட்கார்றது மாதிரி சூப்பராக பண்ணிடலாம். இங்கேருந்து டிவி கூட வியூ பண்ணுற மாதிரி அழகாகவே இருக்குது. வாஷிங் இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் தான், ரொம்ப அழகாகவே மாடுலர் கிச்சன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, கிழக்கு பார்த்து நின்று சமைக்கிற மாதிரி சூப்பரான ப்ரொவிஷன் எல்லாமே ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, ப்ரைஸுக்கு ஒர்த்து. கோடி கணக்கில் போகாமல் கொஞ்சம் பட்ஜெட்டில் எங்களுக்கு வேணும், ஒரு 88 ரூபா 85 ரூபா பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்களுக்கு அது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். பின்னால் உள்ள ஸ்பேஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபார் திஸ் ஹவுஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சும்மா ஈவினிங் ரிலாக்ஸேஷனுக்கு அழகாக உட்காந்துக்கலாம். இனி பின்னால் அந்த வீட்டில் பாருங்கள், அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், இதே சைஸ் உள்ள பிளாட்டு தான். பின்னால் ஒரு காமன் பாத்ரூமும் கட்டியிருக்காங்க, ஒரு ஷெட்டு போட்டு ஒரு பின்னாலேயே செட்டப்பே ஒரு கிச்சனே செட் பண்ணிட்டாங்க. விறகடுப்பில் சமைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே அங்கே சமையல்லாம் போயிட்டுருக்கு விறகடுப்பில். ஸோ அந்த மாதிரி நமக்கு செட்டப்லாம் பண்ணோன்னா சூப்பராக பண்ணிடலாம். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, நல்ல ஸ்பேஸாக இருக்கணும் வீட்டை சுற்றி. அல்லது இங்கே கார்டன் வைக்கணும் அப்படின்னா அவ்வளோ தூக்கி போட்டு கார்டனை வச்சிடலாம், அது உங்களோட இது இருக்கும். ஆனால் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹோம். இனி வாங்க மேலே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் வீட்டை ஒரு கிளான்ஸ் அழகாக பார்த்துக்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் தான். இன்டீரியர் அடிஷ்னலாக இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் ஜாஸ்தியாக நீங்கள் பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணலாம், அதெல்லாம் நம்மளே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி பண்ணி கொடுக்கலாம். மேலே ஒரு பெட்ரூம், இன்னொரு 4 பெட்ரூம் எடுக்கணும்னா அதுக்கான ப்ரொவிஷனுமே உங்களுக்கு இருக்குது, அதுவுமே சூப்பராக எடுக்கலாம். அதையுமே உங்களுக்கு காமிச்சுறேன். ஸோ மேலேயுமே ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹால் வந்துடுது, நல்ல ஸ்பேஷியஸான ஹால். வாங்க நீங்கள் வரும்போது மெஷர் கவுண்ட் பண்ணி கிளியரான சைஸஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு. பெட்ரூம், இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். கீழே பார்த்ததை விட கொஞ்சம் பெரிய ஒரு நல்ல பெட்ரூம் தான். நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது, ஒரு கார்னர் அழகாக கபோர்டெலாம் வந்துருச்சு. சிம்பிளான ஒர்க் தான், ஆனால் சிம்பிளான எலகண்ட்டாக ரொம்பவே நல்லாவே இருக்குது. இங்கேயுமே அட்டாச்டு பாத்ரூம், பாத்ரூமே ரொம்ப பெருசாக இருக்குது. ஆன்டி ஸ்கிட் டைல்ஸு அது இதெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராகவே அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது.
இனி பால்கனி பார்க்கறதுக்கு முன்னால் இந்த ஏரியாவை பார்த்துடலாம். ஸோ இது மேலே ஸ்டேர்கேஸுக்கு போகிற ஏரியா. இதான் நான் சொன்னது, நாலு பெட்ரூமாக எடுக்கிறான்னு அந்த இடத்த எடுக்கணும் அப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு பெட்ரூம் எடுக்கணும்னா தாராளமாக எடுக்கலாம். மாடிக்கு போகிற இடம் அண்டு சுற்றி ஏரியா பாருங்கள், எவ்வளோ பசுமையாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு. டிடிசிபி லே அவுட்டு ஆனால் பசுமையான இடத்துக்கிட்ட, எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். டிடிசிபி லே அவுட் எல்லாமே பசுமை இல்லாமல் போயிடும்னு ஒரு குறை இருக்குது, ஆனால் இது அப்படி இல்லை. ஸோ கம்மிங் டு த எண்ட், இனி இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற வீடு வருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பால்கனியில் இருக்கும்போது இந்த வீட்டோட அழகை அவங்க ரசிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் ரசிச்சுருக்கலாம். அப்படி ஒரு அட்வான்டேஜ், ரொம்ப பெரிய பால்கனியுமே இருக்குது. ஸோ வீடு பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியல, நம்ம நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க, எப்போ வேணாலும் காட்ட தயாராக இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் கால் பண்ணுங்கள். இனி அதர் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 லட்ச ரூபாயிலேருந்து எக்கச்சக்க வீடுகள் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது, அதையுமே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் நிதீஷ் சைனிங் ஆஃப். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.